நியமனம் கோரி மேற்கு வங்கத்தில் போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். 2014 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி வழங்க வலியுறுத்தி கொல்கத்தாவில் உள்ள கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த சில நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தனர். இதையடுத்து நேற்றிரவு போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இதனிடையே போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை சந்தித்து பாஜக எம்எல்ஏ அக்னி மித்ரா மம்தா அரசு மனிதாபிமானமன்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் மோசடி நடைபெற்றதாக சசி தரூர் தரப்பு கூறுவது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என தேர்தல் அமைப்பு தலைவர் மதுசூதனன் மிஸ்திரி விளக்கம் அளித்துள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த காங்கிரஸ் தேர்தலில் சசி தரூரை வென்று மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரசின் தலைவராக தேர்வாகியுள்ளார். தேர்தலில் பல முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் உத்தரப்பிரதேசத்தில் வாக்குப்பதிவிற்கு பின்னர் முறைப்படி சீல் வைக்கப்படவில்லை என்றும் சசி தரூர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. உத்தரப்பிரதேச வாக்குப்பதிவில் நம்பகத்தன்மை இல்லாததால் அம்மாநில வாக்குகள் செல்லாதது என்று அறிவிக்கவும் சசி தரூர் தரப்பில் கோரிக்கை விடுத்திருந்தார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மதுசூதனன் மிஸ்திரி, இவங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு எக்ஸ்ட்ரா பெட்ரூம்ல ஹோம் ஸ்டே பிசினஸ் பண்ணி மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தேர்தல் விவகாரத்தில் தான் அளித்த உரிய விளக்கங்களை சசி தரூர் தரப்பினர் முழுமையாக ஏற்றுக்கொண்டதாகவும் ஆனால் ஊடகங்கள் முன்பாக வேறு வேறு மாதிரியாக திரித்து பேசி வருவதாகவும் கூறியிருக்கிறார். இந்தோனேஷியாவில் சுமார் 100 குழந்தைகள் இறந்ததை அடுத்து அந்நாட்டில் அனைத்து விதமான இருமல் மருந்துகளின் விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருமல் மருந்து உட்கொண்டதன் காரணமாக குழந்தைகளுக்கு சிறுநீரக பாதிப்புகள் ஏற்பட்டு நடப்பாண்டு மட்டும் 5 வயதிற்குட்பட்ட 99 குழந்தைகள் உயிரிழந்ததாக இந்தோனேஷிய சுகாதாரத்துறை நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. குறிப்பிட்ட அந்த இருமல் மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டவையா அல்லது உள்ளூரில் தயாரிக்கப்பட்டவையா என தெளிவாக தெரியாத நிலையில் அனைத்து விதமான இருமல் மருந்துகள் மற்றும் திரவ மருந்துகளின் விற்பனைக்கும் இந்தோனேஷிய அரசு தடை விதித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான காம்பியாவில் இருமல் மருந்து குடித்து 66 குழந்தைகள் பலியான நிலையில் தற்போது இந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.